நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கணவாய் பகுதிகள், காற்று பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 28 திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மழை நாளை நாளைய மறுநாள் ஆங்காங்கே உண்டு என்ற தலைப்புடன் இந்த அறிக்கையை தொடங்குகிறேன். இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடங்கி மயிலாடுதுறை மற்றும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் சரியாக எதிர்பார்த்தது போலவே கொடுத்தது. இன்றைய மழைப்பொழிவு நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு ஓரம், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும், அனைத்து வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கும், காவிரி கரையோர கரூர் மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுத்து டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கு சென்றடையும். புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி கூட வாய்ப்பு உள்பகுதிக்கும். நாளை ஆகஸ்ட் 29 மற்றும் மறுநாள் ஆகஸ்ட் 30 செவ்வாய் புதன் மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலையில கண்டிப்பாக நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து பகுதிகளிலையும் ஆங்காங்கே மலையில மழைப்பொழிவு உண்டு. நீலகிரி, வால்பாறை, தேனி மாவட்டத்திற்கும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. ஒதுக்கி ஒதுக்கி காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிக்கும் கூட மழைப்பொழிவு தெரிகிறது. ஆனால் பரவலாக இருக்காது காற்று பகுதியிலையும் கணவாய் பகுதிகளிலையும். திருப்பூர் தெற்கு மற்றும் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு மற்றும் வடக்கு, கரூர் மாவட்டத்தின் ஆங்காங்கே, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே, இதெல்லாம் காற்று பகுதிகள். அதே போல விருதுநகர் மாவட்டம், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே இதெல்லாம் காற்று பகுதிகள். இந்த பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் ஆங்காங்கே குறைந்த பரப்பிலாவது, ஒரு சில இடங்களில் சற்று வலுத்து பெய்யும் கூட மழைப்பொழிவு கூட நாளை 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 30ஆம் தேதி புதன்கிழமையும் மாலை இரவில் எதிர்பார்க்கிறேன். இந்த மாத இறுதியில் மழைப்பொழிவு தொடங்கும், காற்று பகுதிக்கும் மழை இருக்கிறது என்ற அறிக்கையின்படி கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு நாளை நாளைய மறுநாள், நாளை ஒதுக்கினால் கவலை, இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது. ஈரோடு மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு இன்றைக்கு ஒதுக்கும் இடத்துல நாளைக்கு கண்டிப்பாக காற்று பகுதி கடவாய் பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் நாளையும் ஒதுக்கினால் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குறைவான பரப்பில் தான் பெய்யும், ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். நாளையும் ஒதுக்கினால் நாளை மறுநாள் புதன்கிழமை கருமாபுரம், காட்டம்பட்டி, தாசநாயக்கம்பாளையம், செஞ்சேரிமலை, காமநாயக்கம்பாளையம், நேகமம் மற்றும் இந்த பக்கம் குடிமங்கலம், கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, அதேபோல் முக்கோணம், ஆர்வேலூர் மற்றும் கணபதிபாளையம், வெள்ளியம்பாளையம், அடிவள்ளி, நாகூர் இந்த பகுதிகளுக்கும், பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி, தாராபுரம், குண்டடம், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், பொங்கலூர் மற்றும் கரூர் மாவட்டத்தோட தென்னிலை அரவக்குறிச்சி பகுதிகளுக்கும் ஊர் பேர் அறிவிக்கிறேன்னு உங்கள் ஊரில் மழை பெய்யும்னு கேட்டாதீங்க. இந்த ஊரை எதுக்கு சொல்கிறேன்னா, இதற்கு அருகே ஒதுக்கி 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 பெய்யும், இந்த இடத்துலையும் பெய்யலாம், இதை ஒதுக்கிட்டு அருகேயும் பெய்யலாம், ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும். காற்று பகுதி என்பது பேரே காற்று பகுதி. ஆனால் காற்று பகுதிக்கு மழை, புரட்டாசியில் நல்ல மழை பொழிவு எப்பொழுதும் பொழியும், அது இந்த ஆண்டும் உண்டு. சற்று முன்கூட்டியே ஆவணியிலும் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நான் உறுதிபட தெரிவிக்கிறேன். நாளை நாளை மறுநாள் எதிர்பாருங்கள். மாத இறுதியில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே எதிர்பாருங்கள். செப்டம்பர் பிறந்துவிட்டால் மழைப்பொழிவு பரப்பில் அளவில் கூடி காணப்படும். செப்டம்பர் 3 செப்டம்பர் 2 நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன இடிமின்னல் மழைப்பொழிவையும் தமிழ்நாட்டிலே கொடுக்க இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும். அக்டோபரில் பின் 3 வாரம் சாரி நவம்பரில் செப்டம்பரில் பின் 3 வாரம், அக்டோபரில் முன் 3 வாரம், மொத்தம் 6 வாரம், குறைந்தபட்சம் ஒரு 50 நாளாவது
தென்மேற்கு பருவமழை தொடர்வதற்கு வெப்பச்சலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே கொடுப்பதற்கும் தென்னிந்தியாவிற்கே நிகழ்வு தென்னிந்தியாவிற்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் சாதகமாக அமையும் என்பதில் மாற்றமில்லை. ஆகவே தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தொடரக்கூடிய தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 20லிருந்து 27 வரை காற்று திசை மாற தொடங்கும். அதுலேயும் மழைப்பொழிவு இருக்கும். அக்டோபர் 27க்கு மேல் இறுதி நாட்களில் அக்டோபர் 27க்கு மேல் அக்டோபர் 31க்குள்ளே வடகிழக்கு பருவமழை தொடங்கும். வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பரில் மிகச்சிறப்பாக இருக்கும். இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலைக்குமே சிறப்பாக இருக்கும். பாசிட்டிவ் ஐஓடி உருவாக போகிறது. பாசிட்டிவ் ஐஓடி என்றாலே அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும். அப்படின்னு பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக காற்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மோதி கிழக்கு பகுதியிலையும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை காலம் இன்னும் இருக்கிறது. அது செப்டம்பர் அக்டோபரில் நவம்பர் டிசம்பரில் வடகிழக்கு பருவமழையும் இருக்கிற நல்ல மழைப்பொழிவை தர இருக்கிறது என்பதையும் நம்பிக்கை கொண்டு வானிலையோடு இணைந்திருந்து கூர்ந்தறிந்து அப்டேட்ஸ் அறிந்து மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.